ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் தலைவர் படங்களை பற்றின அப்டேட். ஜஸ்ட் தலைவரை பற்றி பேச போகிறோம். தலைவரோட 170 சென்னையில் பயங்கர பிஸியாக பிரசாத் லேபில் படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நிறைய டாக்கி போர்ஷன் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க, எமோஷனலான சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் வந்திருக்காரு. ஸோ இந்த ஷெடியூல் முடிஞ்சுனா மந்த் எண்ட் இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இந்த ஷெடியூல் போகும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது படத்தில் ஒரு 70 to 75% போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களாம். மீதி 25% வந்து டிசம்பர் எண்டு இல்லை ஜனவரிக்குள்ளே முடிஞ்சிடும். அதான் ஜனவரி ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் ஓவர் ஆகும். ஒரு வேளை மிச்சம் இருந்துச்சுன்னா பேட்ச் ஒர்க் வந்து ஃபெப்ரவரி, ஒரு சில பேட்ச் ஒர்க் மட்டும் வேணால் ஃபெப்ரவரி போகலாம். பட் சம்மர் லாக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். தலைவருடைய படம் வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து பல வருஷம் ஆச்சு, பல வருஷம் சந்திரமுகின்னு நினைக்கிறேன் அது சம்மர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பல வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் 170 வருது. யா, பர்த்டே அன்னைக்கு படத்துக்கான டைட்டில் லுக் மட்டும் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் 12th. ஸோ வெயிட் பண்ணலாம். அடுத்தபடியாக பெரிய பஸ் தலைவர் 171 அந்த காஸ்ட் லிஸ்ட். அந்த காஸ்ட் லிஸ்ட்டில் சோஷியல் மீடியாவில் நிறைய பரவலாக நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு சிலது உண்மை, ஒரு சிலது வந்து ஒரு பஸ் தான் இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் ஆரம்பத்திலே பேசியிருந்தோம், ராகவ் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட பேசியிருக்காங்க, அவர் வந்து வில்லன் நடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி. அது ஆல்மோஸ்ட் உண்மை தான், லாரன்ஸ் வந்து ஆன் போர்ட், அது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். பட் மம்முட்டி நடிக்கதா பேச்சு மறுபடியும் வருது. ஈவன் தோ அவர் ரீசன்ட் டைமில் அவர் நடித்த ஒரு முக்கியமான ஒரு படம், அவரும் ஜோதிகாவும் நடித்த முக்கியமான படத்துக்கான ப்ரொமோஷன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கேள்வி கேட்டாங்க, 171 நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு மறுத்துட்டார். நானே இந்த நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் கூப்பிடல, கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு மம்முட்டி போய் சொன்னாலும் சொல்லுவார் ஒருல ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்காக அப்படின்னு சொல்லி. நம்ம ஃபீல் பண்ணது அப்படி தான், தளபதி ஒரு வைப் வந்து மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. என்ன ஜெயலலிதா திரைப்படத்துலேயே ரஜினி சார் சொல்லியிருந்தார், வில்லன் கதாபாத்திரத்தில் ஒரு பெரிய நடிகரை மைண்டில் வச்சுருந்தோம். நெல்சன் சொல்லும்போது நானும் ஓகேன்னு சொன்னேன். அப்புறம் வந்து அவ்வளோ பெரிய நடிகரை எட்டி உதைக்கிற மாதிரிலாம் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அவருக்காக அந்த மெயின் கதையை வந்து கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும், அவருடைய இமேஜ்க்காக அது நல்லா இருக்காது. எழுதின சீன் அப்படியே இருக்கட்டும், அதுதான் நல்லாயிருக்கும். அதனால் அவ்வளோ பெரிய நடிகர் அணுக வேணாம், இத்தனைக்கும் அந்த பெரிய நடிகர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மம்முட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிற டாக் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் மறுபடியும் அடுத்த படத்தில் அவர் நடிகைக்கான வாய்ப்பு இருக்கதாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் மம்முட்டி சார்ட்ட பேசலை, அதை பற்றி பேசலை. ஸோ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம், உள்ளே வந்தால் சூப்பராக இருக்கும். பெரிய பஸ் என்னென்னா சிவகார்த்திகேயன் எஸ்கே உள்ளே வந்துட்டார், எஸ்கே ஆன் போர்டு தலைவர் 171 அப்படின்னு சொல்லி நிறைய சேனலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நிறையா பேர் அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. உண்மை தான், எஸ்கே டாக்ஸ் போயிருக்கு, பட் ப்ராப்பராக இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆச்சான்னு நான் ஒரு சிலர் கேட்கும்போது டாக்ஸ் போயிருக்குங்க, அதை ஐ மீன் சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க, வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒரு வேளை சைன் பண்ணியிருக்கலாம், சைன் பண்ணாமலும் இருக்கலாம், பட் டாக்ஸ் போயிருக்கு, கன்ஃபார்மாக டாக் போயிருக்கு. எஸ்கே வந்து இதுக்கு முன்னால் தலைவருடைய இதுக்கு முந்தைய ரெண்டு படங்கள்லேயே உள்ளே வர்றதுக்கான ஐ மீன் டைரக்ஷன் அந்த டீமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்கே உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் போயிருக்கு. முக்கியமாக ஜெயலலிதா திரைப்படத்தில் தலைவருக்கு பையனாக வசந்த் ரவி நடிச்சிருப்பார்ல, அதில் எஸ்கே நடிக்க வைக்கலாமான்னு கூட பேசியிருக்காங்க. ஏன் அஃப்கோர்ஸ் ஒரு ப்ராப்பராக ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் டைரக்ஷன் டீம் யார் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கல்ல. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அந்த டாக் வந்துட்டு அப்புறம் மாற்றிருக்காங்க. ஆனால் நல்லா தாங்க இருந்திருக்கும், ஜெயலலிதாவில் வசந்த் ரவி கதாபாத்திரத்தில் எஸ்கே நடிச்சிருந்தா. பட் ஓகே, வசந்த் ரவி அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டார், சூப்பராக இந்த ஒரு நெகட்டிவ் கலந்த ஒரு ரோல் சூப்பராக பண்ணிட்டார். பட் தலைவர் 171 எஸ்கே வந்தால் எப்படி இருக்கும், சூப்பராக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேன் பாய் கிடைக்கிற இடம் எல்லாம் நான் வந்து அப்படியே அவ்வளோ மகிழ்ச்சியாக நான் தலைவர் ஃபேன் வெறியன் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரில் போய் ஆர்ப்பரித்து பார்க்கக்கூடிய ஒரு ரசிகன். நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஈவன் நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க, இதுக்கு ரெண்டு மூணு வருஷமாக கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் தலைவரோட சேர்ந்து நடிப்பீங்களா, அடுத்த ப்ராஜெக்ட் நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லோகேஷ் ஒரு சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கான வெயிட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ லோகேஷ் இயக்குற ஒரு படத்தில் ரஜினி சார் ஹீரோவாக நடிக்கும்போது எஸ்கே உள்ளே வந்தார்னா அது ஒரு 10 நிமிஷம் வரக்கூடிய கதாபாத்திரமாக இருந்தாலும் ஒரு வெயிட்டான ரோலாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பெரிய சம்பவத்தை எதிர்பார்க்கலாம். எஸ்கேயும் ரொம்ப வருஷமாக அவருடைய இமேஜை மாற்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கார். ஒரு காமெடி கலந்த ஒரு ஹீரோ இல்லை, காமெடி இல்லாமல் ஒரு சீரியஸாக நடித்தார்னா டாக்டர் படத்தில் அவர் காமெடி பண்ணாடியும் படம் முழுக்கவே காமெடி இருக்கும். ஸோ முழுக்க ஒரு சீரியஸாக ஒரு வேறு ஒரு ஒரு கதாபாத்திரம் நம்ம இமேஜை டோட்டலாக
திருப்பி போடுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணுன்னு சொல்லி அவர் நிறைய ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஒருவேளை அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து தலைவர் 171 அவர் கொடுக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முந்தைய எல்லா இமேஜையும் தூக்கி போட்டு எஸ்கேயோட லுக்குக்கு எல்லாத்தையும் மாற்றி, பாடி லாங்குவேஜ் மாற்றி ஒரு ப்ராப்பரான ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அது அவர் கெரியரிலே ஒரு தி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், எல்லாமே செட் ஆகி டேட்ஸ் எல்லாம் ஓகே ஆகி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அடுத்தபடியாக தலைவர் 171 நடிகர் ஜீவன் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு பஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு ஜீவனை பற்றி பெருசாக தெரியாமல் இருக்கலாம், பட் காக்கா காக்கா வந்த அந்த சந்தர்ப்பத்தில் ஜீவனுடைய வில்லத்தனம் வந்து காக்கா காக்கில் சூர்யாவுக்கு இணையான ஒரு கதாபாத்திரம், விரித்தனமாக ரொம்ப ஒரு சூப்பராக நடிச்சிருந்தார். ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஹீரோவாக உள்ளே வந்தவர், அந்த படத்தில் ஒரு பெரிய பிரேக் கிடச்சிது, வில்லனை ரீஎன்ட்ரி கொடுத்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணார், அப்புறம் ஆள் காணாமல் இப்போ இத்தனை வருஷம் நிறைய ரீஎன்ட்ரி கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கூட அவர் நடித்த ஒரு படம் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாமல் நின்றுட்டுருக்கு அப்படியே. பட் தலைவர் 171 அவர் மட்டும் நெகட்டிவ் ரோலில் உள்ளே வந்தார்னா சூப்பராக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். இந்த மல்டி ஸ்டார் கான்செப்ட் இருக்குல்ல தமிழில் வந்து அவ்வளோவா 90s பெருசாக பார்க்க முடியாது. 2000 அப்புறம் கூட பெரிய நடிகர்கள் வந்து ரெண்டு டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் வேணால் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் குருதி புனல், அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யன், வெற்றி விழா, நிறையா படங்கள் சொல்லலாம். ரஜினி சாரும் கமல் சாரும் மற்ற நடிகர்கள் கூட பிரபு சார், சத்யராஜ் சார் இவங்களாம் கூட மாற்றி ரெண்டு ரெண்டு ஹீரோ சப்ஜெக்டில் பண்ணியிருக்காங்க. பட் மல்டி ஸ்டார் கான்செப்ட் வந்து தமிழில் பெருசாக கிடையாது, சவுத் இந்தியாவிலே பெருசாக கிடையாது, ஹிந்தியில் தான் அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக நிறையா நடிகர்கள் வந்து இறங்கி வந்து மல்டி ஸ்டார் கான்செப்ட் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரே ஹீரோ திருப்பி திருப்பி எல்லா ஃப்ரேமும் எல்லா சீக்வன்ஸும் அவரே இருக்கிறத விட மல்டி ஸ்டார்னு வரும்போது அது கொஞ்சம் வெரைட்டியாக நல்லா புது புது கதைகள் உள்ளே வரும். இது ஆரம்பித்தது எனக்கு தெரிஞ்சு மங்காதா திரைப்படம் தான் நினைக்கிறேன். அஜித் சார் தான் ஃபஸ்ட்டு நிறையா நடிகர்கள் இருக்கிற மாதிரி அந்த படத்தில் அவங்களுக்கே தெரியும், அர்ஜுன் சாராக இருக்கட்டும், நிறைய நடிகர்கள் அந்த சமயத்தில் ஹீரோ நடிச்சுட்டு நிறைய பேர் கேரக்டர் ரோல் உள்ள நடிச்சிருப்பாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்டை திரைப்படம் வந்து இன்னொரு ஒரு ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். மங்காத்தா திரைப்படத்துக்கு அப்புறமா விஜய் சேதுபதி, பாபி சிம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கும்போது அது ஒரு நல்லா சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பெரிய நடிகர்களும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் சார் நடித்த விக்ரம் திரைப்படம் நிறையா சொல்லலாம் இப்போது. ஸோ அது பார்க்க சூப்பர், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான மூவி மேக்கிங் நினைக்கிறேன், ஒரு ஜஸ்ட் ஒரு நெக்ஸ்ட்டு வே ஆஃப் மேக்கிங் சினிமா. தலைவர் படத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் 170 அந்த படத்தில் முதல் முறையாக தலைவரோட சேர்ந்து நடிச்சிருக்கிற ஃபகத் ஃபாசில், ராணதுக்குபதி இவங்களாம் வந்து படத்தோட ரிலீஸ் அப்போ ஆடியோ லான்ச்ல என்ன பேசுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது நடிகரும் வந்து ஆன் செட்டில் தலைவர் எப்படி நடந்துக்கிட்டாரு அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கேட்கும்போது ஆ இப்படி இப்படிலாம் இருந்துச்சு அப்படிலாம் இருந்துச்சா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபகத் மாதிரி ஒரு ஆள், ராணதுகுபதி மாதிரி ஒரு ஆள், மறுபடியும் அமித்ஜியும் ரஜினி சார் சேர்ந்து நடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக அமித்ஜி ப்ரொமோஷனுக்கு வருவார். ஸோ ஸ்டேஜில் அவங்களுடன் பேசிக்கிறது எப்படி இருக்கும், ஸோ அந்த இதெல்லாம் பார்க்க அவ்வளோ இருக்குது. கம்மிங் பேக் டு தலைவர் 171, எனக்கு தெரிஞ்சு எஸ்கே லாரன்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா இது ப்ராப்பர் ஒரு ஃபேன் பாய்ஸ் சம்பவம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபேன் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவர் படம் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பேட்டையை தூக்கி சாப்பிட்ரும், ஏன்னா ரீசெண்ட் டைமில் லோகேஷ் கொடுத்த பேட்டியெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வெறித்தனமான தலைவர் ஃபேன், தலைவரை பார்த்து தான் உள்ளே வந்திருக்கார் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ப்ளஸ் போதா குறைக்கு எஸ்கேயும் லாரன்ஸும் உள்ளே இருந்தாங்கன்னா படம் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். முத்து ரீ ரிலீஸ் இன்றைக்கி பேப்பர் ஆட் கொடுத்துட்டாங்க, ப்ராப்பராக பக்காவா அட்டி சூப்பராக செம்ம எனர்ஜியோட தலைவருடைய முத்து ஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, December 8 படம் ரிலீஸ் ஆகுது. யா ஒரு பக்கமால் வந்தால் இன்னொரு பக்கம் முத்து திரைப்படம், ஓகே ரெண்டு படங்களுமே ஜெயிக்கட்டும். கல்ட் மூவிஸ் வந்து பார்க்கணும், இப்போ ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் முத்து வந்து எவர்கிரீன் மூவிங்க, இப்போ ஃபேன்ஸ் பார்த்தாலும் ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படம் பார்க்கலாம். எனக்கு அதான் பாபா ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கப்புறமா முத்து படத்தினுடைய ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்க்க அவ்வளோ இருக்குது. வெயிட் பண்ணுவோம்.